பொறுப்பு கூறல் வெளிப்படைத்தன்மை அவசியம். இலங்கையை மீண்டும் வலியுறுத்தும் அமெரிக்கா. போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக ஒன்று சேரும் உலக நாடு. யாழ்ப்பாணத்தில் துயர சம்பவம், விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த இளம் தாய். அம்பாறையில் மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவனுக்கு நேர்ந்த அவலம். நீர்கொழும்பில் பெரும் சோகம், பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் இருவர். ருமேனியாவில் வேலை வாய்ப்பு, பாரிய பண மோசடியில் சிக்கிய பலர். இலங்கையில் தொடரும் மோசடிகள், சுற்றுவளைப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட போலி மருத்துவ நிலையம். குவாய்த்தி விபத்தில் உயிரிழந்த நபரின் இறுதி கிரியை, கண்ணீரை வரவழைத்த காட்சிகள். உடல் உறுப்புகளை துண்டித்து கொடூரம், இஸ்ரேல் இராணுவம் குறித்து ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை. இலங்கையின் இரண்டாவது மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இந்த நிலையில் முதலீடு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பிரதிநிதித்துவ நிர்வாகத்தை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இலங்கையின் தலைவர்களை அமெரிக்கா தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது என்று அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு கடந்த 13 தேதி இரண்டாவது மதிப்பாய்வை நிறைவு செய்தது. இதன்படி இலங்கைக்கு 3 தவணையாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற அனுமதி வழங்கப்பட்டதனை அடுத்து அமெரிக்காவின் கருத்து வெளியாகியுள்ளது. போர்க்குற்றம் புரிந்ததாக கண்டறியப்பட்ட இலங்கை இராணுவத்தின் தளபதிகளுக்கு எதிராக சர்வதேச அதிகார வரம்பிற்குட்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல நாடுகள் தற்போது இணைந்து செயற்பட்டு வருவதாக இலங்கையின் நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சினால் வெளிநாடுகளின் குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கப்பட்ட போதிலும் இராணுவ தலைவர்கள் மற்றும் இலங்கையின் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆதாரங்களை சேகரித்து வருவதாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு தகவல்கள் வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி இலங்கை படை அதிகாரிகள் உலகின் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்பதோடு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வெளிப்பொறிமுறைக்கு இலங்கையில் நடந்த போரை விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் அல்ல, தமிழர்களுக்கு எதிரான போர் என்று வர்ணிக்கும் திறன் உள்ளது என்றும் நாடாளுமன்ற குழுவால் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த செயற்பாடு இலங்கை போர் வீரர்களின் சுயமரியாதைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும், ஏனைய நாடுகளின் போர்க்குற்றச்சாட்டுக்களை நிறுத்துவதற்கு வெளிவிவகார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழுவின் தலைவர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் வீட்டில் தனிமையில் இருந்த இரு பிள்ளைகளின் தாய் ஒருவர் தூக்கிட்டு உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 13 காலை 10 மணியளவில் நெல்லியடி கிழக்கு முடக்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் மூத்த மகனுக்கு 9 அடுத்த வருடம் புலமை பரீட்சைக்கு தோற்றுள்ளார். இரண்டாவது மகளுக்கு 7 இரண்டாம் தரத்தில் கல்வி கற்று வருகின்றார். சம்பவத்தில் 35 குணசீலன் ஆனந்த் என்ற இளம் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறையில் மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவன் ஒருவர் ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது கடந்த 14 தேதி நீலகிரி ஆற்றில் இடம்பெற்றுள்ளது. அம்பாறை காரைதீவை சேர்ந்த சிவகரன் அக்ஸயன் எனப்படும் 20 மாணவனே இந்த சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காரைதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான 2 மாணவர்களுள் அக்ஸயன் ஒருவராவார். இவர் அண்மையில் வெளியான காப்போத்து உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்று அம்பாறை மாவட்டத்தில் 23 இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியுள்ளார். இந்த நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் 3 முன்பு உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து நேற்று காலை வரும்போது பொத்துவில் மற்றும் லாகு கலைக்கிடையிலுள்ள நீலகிரி ஆற்றில் நீராடிய போது மூழ்கி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மேலதிக விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக லாகு கலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
நேர்கொழும்பு பெல்லாவீதி பகுதியில் உள்ள கடலில் நீராடச் சென்று இரண்டு பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த 14/6/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவர்கள் மேலும் இரு மாணவர்களுடன் நேற்று காலை அந்த இடத்திற்கு நீராடச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது நீரில் மூழ்கிய இரு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த நபரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மாத்தறை குடகமவில் அமைந்துள்ள வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ருமேனியாவில் தொழில் வழங்குவதாக பணம் வசூலித்ததாகவும் அந்த வேலை வாய்ப்புகளை வழங்கவில்லை எனவும் பணியகத்திற்கு 53 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின்படி குறித்த சந்தேக நபரால் சுமார் 130 லட்சம் ரூபாவுக்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேகத்துக்குரிய நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு உரிமத்தின் செல்லுபடியாகும் காலம் பிப்ரவரி 29 அன்று முடிவடைந்துள்ளதுடன் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் நிறுவனம் சட்டவிரோதமாக இயக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக குறித்த வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் கடந்த 13ஆம் தேதியன்று பணியகத்திற்கு அழைக்கப்பட்டு பணியக சட்டத்தில் உள்ள அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்திய நீதவான் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் பயணத்தடையும் விதித்துள்ளார். நுவரெலியா சாந்திபுர பகுதியில் வைத்தியர் போல் நடித்து 1 வருடங்களுக்கு மேலாக நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சட்டவிரோதமாக இயங்கிய மருத்துவ நிலையம் ஒன்றும் சுற்றி வளைக்கப்படும். நுவரெலியா விமானப்படை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த பிரதேசத்தில் பல தடவைகள் சிகிச்சை பெற்ற ஒருவரை பயன்படுத்திய குறித்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மருந்தகத்திற்கு எதிராக நுவரெலியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களுடன் இணைந்து மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டு குற்றம் இழைத்தவருக்கு எதிராக நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கந்தப்பளை பகுதியை சேர்ந்த 56 வயதுடையவர் எனவும் இவர் போலி முத்திரைகள் உள்ளிட்ட பல போலி ஆவணங்களை பயன்படுத்தி மிக நுட்பமாக வியாபார உத்தியுடன் மருத்துவ நிலையத்தினை நடத்தி வந்துள்ளார். மேலும் தன்னை வைத்தியராக அடையாளம் காட்டிக்கொண்டு எவ்வித அரசு அங்கீகாரமுமின்றி இயங்கி வந்தமை இனங்காணப்பட்டதுடன் முறையான கல்வி தகமையோ தொழில் தகமையோ இல்லாத குறித்த நபர் இதற்கு முன்னர் நுவரெலியா மற்றும் கந்தப்பளை பிரதான நகரங்களில் தனியார் மருந்தகங்களிலும் சில நாட்கள் வைத்தியர் ஒருவரின் கீழ் பணிபுரிந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. குவைத்தின் மங்காய் பகுதியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கும் கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 2 என மொத்தம் 45 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல் கேரள விமான நிலையத்தை நேற்றைய தினம் வந்தடைந்த நிலையில் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் குவாய் தீ விபத்தில் உயிரிழந்த தந்தை விஸ்வாஸ் கிருஷ்ணாவின் இறுதி கிரியைகளில் என்ன செய்கிறோம் என்று கூட அறியாமல் 3 வயது மகன் தவித்த காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளது. காசாவில் பலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய இராணுவம் திட்டமிட்டு கொலை மற்றும் மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை ஐநா விசாரணைக்குழு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் முன்னாள் தலைவரான நவநீதம் பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை முற்றாக கொன்றொழிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசா பெண்களை தவறான முறையில் சித்திரவதை செய்ததோடு பாலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இது தவிர தலைகளை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், நிர்வாணப்படுத்துதல் மற்றும் இறந்தோரின் உடல்களுக்கு அவமரியாதை செய்தல், எரித்தல் போன்ற செயல்களில் இஸ்ரேல் இராணுவம் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியதோடு இஸ்ரேல் இராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஐநா விசாரணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கமாஸ் இயக்கத்தினரும் போர்க்குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் ஐநா விசாரணைக்குழு தனது அறிக்கையை அடுத்த வாரம் ஐநா மனித உரிமை ஆணையகத்தில் சமர்ப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.